ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ரிவீடல். நான் உங்கள் அஷோக். இன்றைக்கி நம்ம என்ன படம் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, லைட்ஸ் அவுட். இது 2016 ரிலீஸ் ஆன ஹாரர் மூவி. இதுக்கு ஐஎம்டிபி வந்து 6.3 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து அவங்க பையன் கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. அப்போ அவங்க அம்மா வந்து யாருக்கிட்டே தனியாக பேசிகிட்டு இருக்காங்கன்ற மாதிரி அந்த பையன் வந்து சொல்கிறான். அவர் பேசி முடிச்சதுக்கப்புறம் அவர் ஒரு கேஸ் ஃபைல் எடுத்து பார்க்குறாரு. அப்போ வந்து அவங்க ஆஃபீஸில் அவங்க கூட வேலை செய்கிறவங்க நாங்கள் எதையோ பார்த்தேன்னு சொல்லிட்டு இவருக்கிட்ட வந்து சொல்கிறாங்க. இவரு என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு அப்புறமா போய் பார்க்குறாரு. அதுக்கப்புறம் அந்த பேய் வந்து இவரை வந்து முடிச்சிருது. அப்டே கட் பண்ணி அப்டே டைட்டிலில் போடுறாங்க, லைட்ஸ் அவுட்னு. அப்டே கட் பண்ணி அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஒரு பொண்ணு வந்து ஒரு பையன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு. யாரா அந்த பொண்ணுன்னு பார்த்தா தான் தெரியுது. அந்த ஃபோட்டோவில் காட்டுறாங்க, இந்த பையனோட அக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த பையன் அவங்க அம்மாவை தேடி போகிறான். அவங்க அம்மா ஒரு ரூமில் யாருமே இல்லாத இடத்துல பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மிளகா அரிக்க வேணும் தனியாக, நான் பேசுவேன் தனியாங்கிற மாதிரி அவங்க அம்மா தனியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே அவங்க அம்மா, நாங்கள் ஒன்று டிஸ்டர்ப் பண்ணிட்டோமா நீ தூங்கிட்டு இருக்கும் போதுன்னு கேட்டேனே, இந்த பையன் தகச்சு போய் நின்றுறான். அப்போ வந்து அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, எம்ஜிஆருக்கு பிடிச்சது அண்ணா, நீ போய் தூக்குடா கண்ணான்னு சொல்லிட்டு இந்த பையனை தூங்க போக சொல்லிடுறாங்க. இந்த பையனை ரூமுக்கு போகிற நேரத்தில் பின்னாடி திரும்பி பார்க்கையில் ஏதோ ஒரு கருப்பு உருவம் அந்த ரூம்லேருந்து எட்டி பார்க்குது. அதுக்கப்புறம் அந்த பையனோட கிளாஸ் டீச்சர், இவன் கிளாஸ் ஃபுல்லாக தூங்கிக்கிட்டே இருக்கான், கிட்டத்தட்ட ஒரு வாரமாக தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காக அவங்க அக்காவுக்கு ஃபோன் பண்ணி வர வச்சிடறாங்க. அதுக்கு இந்த பையன், சைக்கோ செங்கல் எடுப்பான், செங்கலை நான் நேற்று சரியாக தூங்கலைன்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கப்புறம் அவங்க அக்கா கிட்ட, நீ டயானா வாழை தான் இந்த வீட்டை விட்டு போயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கப்புறம் இந்த பையனோட அக்கா ரெபேக்கா அவங்க அம்மா கிட்டேருந்து அந்த பையனை பிரித்து அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறான். இவன் போய் மேலே துணி எடுத்து வைக்கிற நேரத்தில் அந்த பேய் இவனை பயமுறுத்த பார்க்குது. அதுக்கப்புறம் அவங்க அம்மா ஒரே சோகத்தில் இருக்காங்க. நீ இந்த மாதிரி பண்ணுறது ரொம்பவே தப்புன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் அவன்கிட்ட சொல்கிறான். அதுக்கப்புறம் அவங்க அம்மா அங்கே அழுகிறத பார்த்துட்டு அந்த பேய்க்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோ தெரில, எமோஷன் ஆயிடுச்சு. அப்புறம் அவங்க அம்மா டயானாவை வந்து வெறுக்க, அதுக்கப்புறம் அந்த டயானா வந்து இவன் வீட்டு தரையை கிறுக்க அப்படிங்கிற மாதிரி படம் போகுது. அடுத்த நாள் அவங்க கிளாஸ் டீச்சர் இவ வீட்டுக்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருமா ரெபேக்கா, நீ இந்த மாதிரி பையனை பிரிச்சுட்டு வரக்கூடாதுமா அல்லேக்கான்னு சொல்லிட்டு அந்த பையனை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பேய் நேற்று நைட்டு என்னதான் கிறுக்குச்சின்னு பார்த்தா டயானான்னு சொல்லிட்டு அதோட பேரை இவ வீட்டில் கிறுக்கிட்டு போயிடுது. இதை பார்த்தவொடனே அவளுக்கு வருது சின்ன வயசு ஞாபகம். கட் பண்ணி அப்படியே அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா, அவளுக்கு இந்த பேய் சின்ன வயசில் இவ்வளோ குடும்பம் பத்துறது இவளுக்கு ஞாபகம் வருது. அதுக்கப்புறம் டயானா யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அவள் பாய் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுறா. அதுக்கப்புறம் நான் தான் டயானா கேடி என் வீட்டை விட்டு வெளியே போடின்னு சொல்லிட்டு அந்த பேய் இவ்வளோ கொடுமைப்படுத்தி வெளியே துரத்திடுது. கட் பண்ணி அப்படியே அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா அந்த பையன்கிட்ட, நான் நல்லாகிறேன் நீ நல்லாகிறியான்னு கேட்குறாங்க. வாடா டிவி பார்க்கலாம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. டிவி பார்க்கலான்னு சொல்லி ஏமாற்றி விட்டு அந்த பையனை கூட்டிகிட்டு அந்த பேயையும் கூட்டிகிட்டு வாங்க பழகலாம் சேர்ந்து கலகலான்னு அவங்க அம்மா என்னென்ன கலைக்கிறாங்க. ஆனால் இந்த பையன் சரியான பயந்தாங்கோழி போல இருக்கு, செமையாக பயந்துட்டான். லைட்டையும் ஆன் பண்ணிடுறான். அந்த பையன் பயத்தில் பயந்து அவங்க அக்கா வீட்டுக்கு போயிடுறான். அவங்க அக்கா என்னன்னா, டயானா சாதாரண ஆள் இல்லைடா, அவகிட்ட சிஏ சுத்தி இருக்குன்னு பல லட்சம் பேர் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவகிட்ட மைண்டை கண்ட்ரோல் பண்ணுற பவரும் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்றா. அது மட்டும் இல்லாமல் அவளை சரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவளை சாகடிச்சிட்டாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அப்படியே அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா, வீட்டுக்குள்ளே பேய் புகுந்து இவங்கெல்லாம் அப்படியே நகர்ந்து இதாக நடக்குது. அப்படி அப்படியே அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா வீட்டுக்கு போய் அவங்க அம்மா கிட்டேயே சண்டை போடுறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களை வந்து அவள் வந்து ஃப்ரெண்டாக வந்து மயக்கி தான் சேர்த்துக்கிட்டா, உங்களுக்கு அவன் உண்மையிலேயே ஃப்ரெண்டு கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறா. ஆனால் அவங்க அம்மா அதை ஒத்துக்க மாட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அன்னைக்கு அவங்க வீட்டில் எல்லாருமே ஒன்றா தங்கிடுறாங்க. கட் பண்ணி அப்படியே அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா, துணியிலாக இருக்கும் செல்ப்பு எனக்கு பண்ணிடு ஹெல்ப்புன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா மறைமுகமாக ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கட் பண்ணி அப்படியே அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டில் இருக்க எல்லாரும் தூங்குற நேரத்தில் இந்த பேய் வந்து லைட் ஆஃப் பண்ணிடுது. அதுக்கப்புறம் என்னடா கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு லைட் எடுத்துகிட்டு போய் கக்கியில் போகிறா. கொஞ்ச நேரத்துலேயே இந்த பையனும் வெளியே வந்து பார்க்குறான். அப்போ பார்த்து அந்த பேய் என்னென்னா, வாடா சகலை பண்ணலாம் ரகலைன்னு சொல்லிட்டு அந்த பேய் இவங்கிட்ட ரொம்ப ரகலை பண்ணுது. அதுக்கப்புறம் விர்ரி மாமி தப்சண்டா சாமின்ற மாதிரி அந்த பேய்கிட்டேருந்து இந்த பையன் தப்பிச்சு ரெபேக்கா கிட்டே போயிடுறான். அதுக்கப்புறம் அந்த பேய் ரெண்டு பேரையும் சேர்த்து ஒரே ரூமில் லாக் பண்ணிடுது. அதுக்கப்புறம் சமையல் கட்டில் இருக்கும் யானும் யாரையுமே வீட்டில் காணோன்ற மாதிரி அந்த பாய் ஃப்ரெண்ட் வந்து தேடிக்கிட்டே வரான். அதுக்கப்புறம் அந்த பாய் ஃப்ரெண்ட் வந்து அந்த டோர் கிட்டே போய் பார்க்குறான். அப்போ வந்து அந்த பாய் ஃப்ரெண்ட் கிட்டே அந்த பேய் வந்து ரகலை பண்ணுது. அந்த பேய் அவனை தூக்கி வாரி போடும் போது இவன் டக்குன்னு லைட் ஆன் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் தப்பிச்சு போய் போலீஸை கூப்பிடலான்னு வெளியே ஓடிடுறான். இவங்களும் பேயை பார்த்து பயந்துகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் இவனும் போய் போலீஸை கூட்டிகிட்டு வந்துடுறான். அந்த பேய் என்னன்னா, சோஃபியாவை விட மாட்டேன், உங்கள் எல்லாரையும் கொல்லாமல் விட மாட்டேன்னு சொல்லிட்டு போலீஸ்காரனையும் கொண்டுடுது. அப்புறம் அந்த பொண்ணை அந்த பேய் மேலேருந்து கீழே தூக்கி போடுது. அப்புறம் அந்த பொண்ணை சம்மட்டி அடிக்குது. இதுக்கப்புறம் இவங்களா தப்பிச்சாங்களா இல்லையன்றதான் கிளைமேக்ஸ். இதை நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.
இந்த படம் தமிழ் டப்டில் அவைலபிளாக இருக்குது, கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். படத்தை பற்றி சொல்லணும்னா ஹாரர் படத்தையே வேறு லெவலில் எடுத்து வச்சிருப்பாங்க, இதனையும் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச படத்தை பற்றி நான் ரிவ்யூ பண்ணணும்னு நான் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் ஃபைனலி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.